மல்லியப்பூ பூத்திருக்கு, அது மழையில் நனைஞ்சிருக்கு. சூப்பராக வந்துட்டு பூக்க வைக்கும். அது இல்லாமல் ரோஜா செடியை நல்லா பாதுகாக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஃபர்டிலைசர் பார்க்கணும் அப்படின்னா, களிக்காட்டு குழு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுவாங்க. க்யூட்டான இந்த ரோஜாக்களை ரசிச்சுக்கிட்டே அந்த ஃபர்டிலைசர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா. ராசா பாசம் எதுக்கு, ரோசா பூவுக்கு வெட்கம் எதுக்கு? முந்தானேத்து மழை பெஞ்சது, அதாவது மழை பெஞ்சு இன்னைக்கு வந்து மூணாவது நாள். நான் வந்துட்டு அந்த களைச்செடிகளை பிடுங்கி விட்டுட்டு அந்த மண்ணோட ஈரப்பதத்தை செக் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பயிருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணோட ஈரப்பதத்தை வந்து செக் பண்ணணும். மண்ணை வந்து கையால் பிடிச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா அது பொழ பொழன்னு கீழே விழணும். அப்படி இல்லாமல் கொல கொலன்னு இருந்தது அப்படின்னா அதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா மண் வந்து நல்லா புட்டு மாற பொல பொல பொலன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக பயிருக்கு கொடுக்கலாம். பொதுவாகவே வந்து மழை பெஞ்ச பிறகு நம்ம வந்து செடிகளுக்கு வந்து திட உரமோ திரவ உரமோ வந்து கொடுக்கணும். அதுவும் இந்த ரோஜா செடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மழைக்கு பிறகு அந்த ராட்டிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரழுகள் நோய் எதுவும் வரக்கூடாது. நம்ம இப்போ கொடுக்க போகிற அந்த பயிருக்கு வந்துட்டு மிகச்சிறந்த பாதுகாப்பு ஊக்கியாகவும் செயல்படும். ஆமாங்க, வேரழுகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராது. அதே சமயத்தில் செடியோட இலைகள் நல்லா ஷைனிங்காக ஃப்ரெஷ்ஷாக வரும், அதிக பூக்களும் வரும். அது என்ன பயிருக்கு அப்படின்னு சொல்லி ஓவராக பில்டப் பண்ண வேண்டாம், வந்துடலாம். ஒரு அரை டம்ளர் அல்லது கால் டம்ளர், அதாவது 100 ml வந்து பால் எடுத்துக்கங்க. நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பசும்பால், எருமைப்பால், எந்த பால், பேக்கெட் பாலாக கூட இருக்கலாம். ஒரு அரை டம்ளர் அல்லது 1 டம்ளர் பால் எடுத்துகிட்டு அதில் 1 லிட்டர் தண்ணி, அதாவது 100 ml பாலுக்கு 1 லிட்டர் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பயிருக்கு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்ப்ரேயில் ஊற்றி இலைகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிடலாம். இலைகள் நல்லா ஷைனிங்காக அகலமாக பெரிய இலைகளாக வரும். அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த ரூட்டிங் டிசீஸ், அதாவது ராட்டிங் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய வேரல்கள் நோய், பவுடரி மில்டியூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்டுகள் பூஞ்சா நோய் எதுவுமே வராது. நம்ம வந்து ஏற்கனவே வந்து மண் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு செடிக்கும் 1 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா, இந்த பயிருக்கு கொடுத்தீங்கன்னா போதும். நிறைய கொடுக்க வேண்டாம். இந்த 1 டம்ளர் பயிருக்கையில் கால்சியம் ரிச், நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த ரோஜா செடிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை காலத்தில் வரக்கூடிய வேர் சார்ந்த நோய்கள் எதுவும் இல்லாமல் நல்லா செழிப்பாக வளர்கிறது மட்டும் இல்லாமல் அதிக பூக்களும் பூக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 டம்ளர் பயிருக்கை கொடுத்துட்டு அந்த மண்ணை திரும்ப கையால் வந்து பெசரி விட்டுருங்க. நல்ல ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, மண் நல்லா கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கப்போ கொடுக்கக்கூடாது. பொல பொலன்னு, அதாவது புட்டு மாவு மாதிரி மண் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சன்லைட்டில் வந்துட்டு ஒரு தடவை என்ன செய்கிறீங்கன்னா காய விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு செடிக்கும் வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு கொடுத்தீங்கனாவே போதும், உங்கள் ரோஜா செடி சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிடும். மழை வந்த நேரத்தில் குடையாக வரலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்க்கா, 1 டம்ளர் பயிருக்கு வந்து போடுங்க. என்னன்னா சொல்றது, எங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் மறந்து போடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.